ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அன்னை மடியிலே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கருவில் இருக்கும் குழந்தையின் ஹார்ட் பீட் பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஹார்ட் பீட் வந்து எப்போ வரும், கருவில் குழந்தை வந்ததுக்கப்புறமா ஹார்ட் பீட் எப்போ வரும், அண்ட் வந்து அந்த ஹார்ட் ரேட் வந்து என்ன சொல்லுது, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கருவில் இருக்கும் குழந்தையின் ஹார்ட் பீட் வந்து எப்போ தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஃபிஃப்த் வீக்லேருந்து மோஸ்ட்லி தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது ரெகுலராக பீரியட்ஸ் வர்றவங்க அப்படின்னா அவங்க வந்து கர்ப்பத்தை உறுதிப்படுத்திடுவாங்க. ஒரு 40 நாள்லேயே மோஸ்ட்லி வந்து உறுதிப்படுத்திடலாம். உறுதிப்படுத்தினதுக்கப்புறமா நான் போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து ஃபிஃப்த் வீக்லேருந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் வீக்லேருந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்படி இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓவல்யூஷன் வந்து லேட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்கிறது, 14th டேயில் வந்து எக் வந்து ரெப்சர் ஆகி வெளியில் வர வேண்டிய எக் வந்து ஒரு 17th டே 19th டே அப்படி ரெப்சர் ஆகி வெளியில் வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அவங்களுக்கு ஒரு 6th வீக்குக்கு மேலே தான் தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வீக்ஸ் வரைக்குமே தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 5th வீக்கில் தெரியல அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணலாம். 5th வீக்கில் இருந்து 6th வீக், 7th வீக், 8th வீக் வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணலாம். பேபியுடைய ஹார்ட் பீட் வந்து தெரியுதா அப்படின்னு. ஸோ அதுக்கு மேலே வந்து ஹார்ட் பீட் வந்து தெரியல அப்படின்னா அது வந்து அப்நார்மல் குழந்தையாக தான் இருக்கும். அதாவது அதுக்கு மேலே வந்து குழந்தைக்கு ஹார்ட் பீட் வர சான்சஸ் இல்லை. ஸோ அதை வந்து அபார்ட் பண்ண சொல்லிடுவாங்க. ஹார்ட் பீட் வந்து பேபியுடைய ஹார்ட் பீட் வந்து நம்ம வந்து உணர முடியாது. அதாவது கருவுற்றிருக்கும் தாய்மார் வந்து குழந்தையுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தையினுடைய ஹார்ட் பீட்டை வந்து தொட்டு பார்த்தோ இல்லை வேறு ஏதாவது உணர்ச்சி மூலமாகவோ அதை உணர முடியாது. அது வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக தான் தெரியும். ஸோ ஸ்கேனில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஹார்ட் பீட் ரேட் வந்து எஃப்ஹெச்ஆர் அப்படின்னா ஃபீட்டல் ஹார்ட் ரேட் அப்படிங்கிறது தான். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் பேபிக்கு கூட பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் வந்து எப்போது நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணோன்னா 6th வீக் 4 டேஸில் வந்து செக் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடினு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு எஃப்ஹெச்ஆர் வந்து ப்ரெசன்ட் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஹார்ட் ரேட் வந்து கொடுக்கல அப்போ. ஸோ எனக்கு அப்போது வந்து பேபியுடைய ஹார்ட் ரேட் வந்து என்ன அப்படிங்கிறது தெரியல 6th வீக் அண்ட் 4 டேஸில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ரேட் வந்து என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துட்றாங்க. அதாவது பிபிஎம் அப்படின்ற ஒரு அளவீட்டில் கொடுக்குறாங்க. பிபிஎம் அப்படின்னா பீட்ஸ் பர் மினிட் அப்படிங்கிற அளவீடு. ஸோ இப்போ வந்து என்னுடைய செகண்ட் பேபிக்கு வந்து 6th வீக் 2 டேஸில் வந்து நான் செக் பண்ணேன். செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 115 பிபிஎம் இருந்தது. ஸோ 115 பிபிஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 115 தடவை ஒரு பெர் மினிட்ல வந்து ஹார்ட் பீட் இருக்குது அப்படிங்கிறது தான் அதோட மீனிங்கு. எனக்கு இது வந்து 6th வீக்கில் வந்து இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னே தான் டாக்டர் சொன்னாங்க. சொல்லிட்டு என்னை வந்து ஒரு 1 வீக் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, நெக்ஸ்ட் டைம் செக் பண்ணலாம், ஒரு 1 வீக் கழித்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19th டே தான் எனக்கு ஓவல்யூஷன் ஆகியிருந்தது. அதாவது 19th டே தான் எனக்கு எக் வந்து ரெப்சர் ஆகி வெளியில் வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால கூட எனக்கு டிலே ஆகியிருக்கலாம் ஹார்ட் பீட் ரேட் வந்து நல்லா தெரியறதுக்கு. பட் அது நார்மல் தான், 6th வீக்கில் 115 அப்படிங்கிறது நார்மல் தான். பட் டாக்டர் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு 1 வீக் கழிச்சு போய் செக் பண்ணும்போது 154 பிபிஎம்ல இருந்தது. ஸோ 154 பிபிஎம் வந்ததுக்கப்புறமா டாக்டர் சொன்னாங்க நல்லாயிருக்கு, இப்போது ஹார்ட் பீட் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 8 வீக்ஸ் 9 வீக்ஸ் வரைக்குமே வெயிட் பண்ணலாம். ஹார்ட் பீட் வந்து 6th 7th வீக்கில் தெரியல அப்படின்னா நீங்கள் 8-9 வீக்ஸ் வரைக்குமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு மேலேயும் வந்து ஹார்ட் பீட்டே குழந்தைக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து அந்த பெண்ணுடைய தவறு கிடையாது. அது வந்து என்ன சொல்கிற, கரு உண்டாகும் போது குரோமோசோமில் ஏற்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகளால் வந்து அந்த குழந்தை வந்து சரியான குழந்தையாக ஃபோம் ஆகியிருக்காது. ஸோ அதனால தான் வந்து அந்த இம்ப்ளான்ட் ஆகும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக ஆகியிருக்கும். ஸோ அதனால தான் அந்த ஹார்ட் பீட் வராமல் இருந்திருக்கும். அது வந்து ஒரு அப்நார்மல் குழந்தையாக தான் பிறக்கும். ஸோ அதனால வந்து அதை அபார்ட் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு 8-9 வீக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமும் குழந்தைக்கு ஹார்ட் பீட்டே வரலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அபார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு அடுத்தடுத்த தடவையே, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கே பார்த்தீங்கன்னா
மேரேஜ் ஆகி ஒரு 6 மந்தில் ஃபர்ஸ்ட் பேபி நின்று இருந்தது. பட் ஹார்ட் பீட் வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு 8 வீக்ஸுக்கு மேலே வந்து அபார்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 மந்த்ஸ் கழித்து திருப்பி கன்சீவ் ஆகி கரெக்டாக இப்போ நார்மலாக இருக்காங்க. ஸோ நல்லா இருக்காங்க, ஹார்ட் பீட்லாம் வந்துடுச்சு. ஸோ அதை பற்றி வாரி பண்ணிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரலை அப்படின்னா நெக்ஸ்ட்டும் அப்படியே தான் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ இதை பற்றியான வாரி பண்ணிக்காதீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெக்னன்சியை வீட்லேயே கன்ஃபார்ம் பண்ண உடனேயே நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறது ரொம்ப நல்லது. அதாவது 40 டேஸ் 45 டேஸ்லேயே நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறது நல்லது. சில ஊர் சைட்லலாம் வந்து சொல்லுவாங்க 3 மந்த்ஸ் வரைக்கும் போகக்கூடாது, ஏன்னா ஸ்கேன் பண்ணுவாங்க. நமக்கு விஜயனால வந்து உள்ளே வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அபார்ட் பண்ணி விட்டுருவாங்க. எனக்கே இந்த அட்வைஸ் எல்லாமே கொடுத்தாங்க ஊரில் இருந்தப்போ, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பேபி வந்து ஊரில் பெற்றுக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து இந்த அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் நான் வந்து அவ்வளோ நாள் வெயிட் பண்ணல, நான் வந்து 45 டேஸ்க்கு கிட்டவே நான் போயிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ இப்படியான அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அதை கேட்காதீங்க. கண்டிப்பாக ஒரு 40-45 டேஸ்க்கு மேலே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அண்ட் வந்து இப்போ வந்து பார்க்கலாம், அதாவது ஹார்ட் பீட் வந்து ஒவ்வொரு வீக்கில் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது 5 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 82-103. ஸோ அந்த பிபிஎம்மில் வந்து ஹார்ட் பீட் இருக்கணும். அண்ட் 6 வீக்ஸில் வந்து 103-126 பிபிஎம்மில் இருக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா தான் 6 வீக்ஸில் சொல்லியிருந்தாலே எனக்கு 105 இருந்துச்சுது, சாரி 115 பிபிஎம் இருந்தது. ஸோ ஆனால் வந்து அது நார்மல் தான், ஆனால் எங்களுக்கு டாக்டர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து 6 வீக்ஸில் வந்து 103-126 பிபிஎம் வரைக்கும் இருக்கலாம். அண்ட் 7 வீக்ஸில் வந்து 126லேருந்து 149 பிபிஎம், அதாவது 126லேருந்து 149 பிபிஎம் வரைக்கும் இருக்கணும். அண்ட் 8 வீக்ஸில் வந்து 149-172 பிபிஎம்ல இருக்கணும், சரிங்களா. அண்ட் 9th வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 155 பிபிஎம்லேருந்து 195 பிபிஎம் வரைக்கும் இருக்கணும். அவரேஜாக வந்து 175 பிபிஎம் இருக்கணும் குழந்தை. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஹார்ட் ரேட்டு. அண்ட் 12th வீக் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 120 பிபிஎம்லேருந்து 180 பிபிஎம் வரைக்கும் இருக்கணும். இதில் அவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 155 பிபிஎம்மாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஹார்ட் பீட்டோட ரேட்டு. வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 140 கம்மியாக இருந்தால் பாய் பேபி, 140 அபவாக இருந்தால் கேர்ள் பேபி அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவு தூரத்துக்கு உண்மைன்றது தெரியலை. இந்த ஹார்ட் பீட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பாய் பேபி கேர்ள் பேபி அப்படிங்கிறத விட நம்ம பேபியுடைய ஹெல்த்தை தான் சொல்லுது. அதாவது இந்த வீக்கில் கரெக்டாக இந்த அளவீடுகளுக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம பேபி வந்து ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஹார்ட் பீட் பற்றின டீட்டெயில்ஸ். உங்கள் கூட பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மிக்க நன்றி.